வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய சிறுநீரகங்களை பாதிக்கக்கூடிய 9 தினசரி பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிறுநீரகங்கள் உடல் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது அவை உங்கள் உடலில் இருந்து கழிவு மற்றும் கூடுதல் திரவத்தை அகற்றுவதற்கு உதவி செய்யுது. சிறுநீரகங்கள் நீர், உப்பு மற்றும் தாதுக்களோட சரியான சமநிலையை பராமரிக்கிறதுக்கும் நச்சு அமிலத்தை அகற்றவும் உதவி செய்யுது. இந்த நீர், உப்பு மற்றும் தாதுக்களோட சரியான சமநிலை இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் நரம்புகள், தசைகள் மற்றும் உடலில் உள்ள மற்ற திசுக்கள் சரியாக செயல்பட முடியாது. அதனால் உங்களோட சிறுநீரகங்களை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி சிறுநீரகத்தை சேதப்படுத்தும் பல தினசரி பழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அவை என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது, மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கிறது. ஸ்டெராய்டல் அல்லாத அலர்ஜி எதிர்ப்பு மாத்திரைகள் உங்களோட வலியை குறைக்கிறதுக்கு உதவும். ஆனால் இவை உங்களோட சிறுநீரகங்களை சேதப்படுத்தும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க இந்த மாத்திரைகளை சாப்பிட்டு வரும்பொழுது கொஞ்ச நாட்களிலேயே சிறுநீரகங்கள் பாதிக்கப்படலாம். குறிப்பாக சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டவங்க அதிக மாத்திரைகள் உட்கொள்ளும்போது கூடுதல் பக்க விளைவை உண்டாக்கும். அதனால் உங்களோட வழக்கமான மாத்திரைகள் சாப்பிடும் பழக்கத்தை குறைப்பது நல்லது. அடுத்ததாக, மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்ட மாத்திரைகளை விட அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. ரெண்டாவதாக, உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறது. உப்பு அதிகமுள்ள உணவுகள் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். இதனால் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும். உப்புக்கு பதிலாக உங்களோட உணவில் மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களை சுவைக்காக சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தா காலப்போக்கில் உப்பை தவிர்ப்பது எளிதாக இருக்கும். மூன்றாவதாக, பதப்படுத்தப்பட்ட உணவுகள். பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் சோடியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைய இருக்குது. சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவங்க பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதிக பாஸ்பரஸ் கொண்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளும் போது சிறுநீரகங்கள் மற்றும் எலும்புகளுக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடவே கூடாது. அடுத்ததாக, தண்ணீர் குடிக்கிறது. தண்ணீர் குடிக்கிறத நம்ம மறக்கவே கூடாது. உங்களை நீரேற்றமாக வைத்திருப்பது சிறுநீரகங்கள் தான். இது உடலிலிருந்து சோடியம் மற்றும் நச்சுக்களை அகற்றுவதற்கு உதவி செய்யும். போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறதுனால சிறுநீரக கற்கள் உருவாகுவதை தவிர்க்க முடியும். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க குறைந்த அளவே தான் தண்ணி குடிக்கணும். ஆனால் ஆரோக்கியமான சிறுநீரகங்கள் இருக்கிறவங்க தினமும் 3-4 லிட்டர் தண்ணீர் வரையும் குடிக்கலாம். அடுத்ததாக, போதுமான அளவு தூக்கம். உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பராமரிக்க இரவு நல்ல தூக்கம் மிகவும் முக்கியம். சிறுநீரகத்தின் செயல்பாடு 24 மணி நேரத்திற்கும் மேலாக சிறுநீரகத்தின் பணிச்சுமையை ஒருங்கிணைக்க உதவும் தூக்க விளை சுழற்சியால் கட்டுப்படுத்தப்படுது. அடுத்ததாக, அதிக சர்க்கரை உட்கொள்ளுதல். அதிக சர்க்கரை உட்கொள்ளும் போது உடல் பருமனுக்கு வழிவகுக்கும். இது உங்கள் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு அபாயத்தை அதிகரிக்கும். இவை இரண்டுமே சிறுநீரக நோய்க்கு வழிவகுக்கும். அதனால் நீங்கள் சேர்க்கும் சர்க்கரை மட்டுமில்லாமல் உங்களை அறியாமல் உணவில் இருக்கும் மறைக்கப்பட்ட சர்க்கரைகளை சாப்பிடும் பொழுதும் நீங்கள் கவனமாக இருக்கணும். பிஸ்கட் தானியங்கள் மற்றும் வெள்ளை ரொட்டி ஆகியவற்றை தவிர்க்கணும். இவை அனைத்திலும் சர்க்கரை உங்களுக்கே தெரியாமல் அதிகமாக இருக்கும். உணவாகும் எந்த ஒரு உணவுப் பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியும் பேக்கேஜிங்கை கவனமாக பார்க்கணும். அடுத்ததாக, புகைப்பிடித்தல். புகைப்பிடித்தல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். புகைப்பிடிக்கிறவங்களுக்கு சிறுநீரில் புரதம் அதிகமாக வெளியேறும். இது சிறுநீரக பாதிப்பின் அறிகுறி. அடுத்ததாக, மது அருந்துவது. அதிகமாக மது குடிக்கிறவங்களுக்கு நாள்பட்ட சிறுநீரக நோயின் அபாயத்தை இரட்டிப்பாக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் மது அருந்துவதை நம்ம முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்ததாக, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. அதிக நேரம் உட்கார்ந்திருப்பது சிறுநீரக நோய் உருவாகிறதுக்கு வழிவகுக்கும். உட்கார்ந்த வாழ்க்கை முறை சிறுநீரக ஆரோக்கியத்தை அதிகமாக பாதிக்கும். வழக்கமான உடல் செயல்பாடு இரத்த அழுத்தம் மற்றும் சிறந்த வளர்சிதை மாற்றத்தோடு தொடர்புடையது. இது சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு வழக்கமான உடல் செயல்பாடும் தினசரி உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுடைய சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 9 விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த வீடியோவில் உங்களுடைய சிறுநீரகங்களை பாதிக்கக்கூடிய 9 தினசரி பழக்கங்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.